கர்நாடக மாநிலத்தில் ஹிஜாப் அணிந்து வந்த மாணவிகள் கல்லூரிக்குள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் தனி வகுப்பறையில் அமர வைக்கப்பட்டதால் மீண்டும் சர்ச்சை வெடித்துள்ளது. கர்நாடகாவின் உடுப்பி பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றில் மாணவிகள் ஹிஜாப் அணிந்து வருவது குறித்து இந்துத்வா அமைப்புகள் சர்ச்சையை கிளப்பின. இதையடுத்து ஹிஜாப் அணிந்து வந்த மாணவிகள் பள்ளிக்கு வெளியேயே நிறுத்தப்பட்டதால் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. இதனிடையே உடுப்பி மாவட்டம் குந்தாப்பூர் பகுதியில் உள்ள அரசு பியூ கல்லூரி ஹிஜாப் சர்ச்சை காரணமாக கடந்த வாரம் மூடப்பட்டது. தற்போது கல்லூரி திறக்கப்பட்டுள்ள நிலையில் ஹிஜாப் அணிந்து வந்த மாணவிகள் கல்லூரிக்குள் அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் ஹிஜாப் அணிந்து வந்த மாணவிகள் மட்டும் தனி வகுப்பறையில் அமர வைக்கப்பட்டனர். बेरे डिसीजन नम्बर कोर्ट आर्डर को ना मत का हाकि ना हाते इला ना इलेक ना हिजाब हाकंडे अस्टे इशु वर्ष हिजाब हाँ बंद सड़न तेगे सरकार समवस्त्र नीति है அதே நேரத்தில் குந்தாப்பூர் வெங்கடரமணா மற்றும் அரசு கல்லூரிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் காவி துண்டு அணிந்து கொண்டு ஜெய் ஸ்ரீராம் முழக்கமிட்டபடி கல்லூரிக்குள் நுழைய முற்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. அவர்களை தடுத்து நிறுத்திய ஆசிரியர்கள் காவி துண்டை அகற்றுமாறு அறிவுறுத்தினர். மேலும் கல்லூரி வாசலில் கர்நாடக அரசின் ஒரே சீருடை சட்டத்தின் நகல்கள் ஒட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஹிஜாப் விவகாரம் காரணமாக பந்தார்கர் ஆரஞ்செட்டி கல்லூரிகளுக்கு தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் பிற மாவட்டங்களுக்கும் தற்போது பரவி வருகிறது. விஜய்புரா மாவட்டத்தின் சித்தேஸ்வரா மற்றும் ஜிஆர்பி கல்லூரிகளிலும் ஹிஜாப் பிரச்சினை பரவியதையடுத்து கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹிஜாப் விவகாரம் குறித்த வழக்கு பெங்களூரு உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.